அன்பு செல்லமே, பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் பொழுது தேடல், இதுதான் இங்கு பலருக்கு வாழ்க்கையாக உள்ளது. தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள், தேவை இல்லாத பொழுது தூக்கி எறிந்துவிட்டு நீ யார் என்று கேட்கிறார்கள். நாம் பிறருக்கு செய்வது மற்றவர்கள் மூலமாக நமக்கே வந்து சேரும் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒருவரை ஏமாற்றும் பொழுது நம் மனதுக்கு ஒன்று தோன்ற வேண்டும், நாம் இன்று இவரை ஏமாற்றுகிறோம், நம்மை இன்னொருவர் நம்மளை ஏமாற்றுவார் என்று தோன்றினாலே ஏமாற்றும் எண்ணம் வராது. வாழ்வில் போராட்டம் என்பது அனைவருக்கும் வருவதில்லை, ஆனால் போராடி சவால்களை எதிர்கொள்ள வருபவர்களுக்கு மட்டுமே காலம் சிறப்பாக அமைகிறது, எதிர்காலம் அழகாக காத்து கொண்டும் இருக்கிறது. அன்பையோ வாழ்க்கையோ வைத்து உன்னுடன் யாராவது விளையாடுகிறார்கள் என்றால் கவலைப்பட வேண்டாம், உன் மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை காலம் கொடுத்தே தீர்வேன். சிலருக்கு கண்முன் தெரியும் அந்த தண்டனை, சிலருக்கு மறைமுகமாக இருக்கும், ஆனால் தண்டனை தண்டனைதான். நிச்சயமாக ஏமாற்றுவது பாவம், பாவத்திலும் மிகப்பெரிய பாவம். உன்னை ஒருவர் நம்புகிறார்கள் என்றால் அவர்களை ஏமாற்றுவதோ, அவர்களை காயப்படுத்துவதோ, துரோகம் செய்வதோ, துன்புறுத்துவதோ செய்யாதீர்கள். அவர்கள் மனம் வலித்தால் உடனேயே கேட்கும். இந்த உலகத்தில் உயிருள்ள உறவுகளின் யார் முக்கியம் என்பதை உயிரில்லாத பணம்தான் முடிவு செய்கிறது. பணம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் அன்பும் இருக்கிறது. அந்த பணம் போன பின்பு அன்பும் போய்விடுகிறது. போலியான அன்பு இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது, அதிலிருந்து தப்பித்துதான் நமக்கு சில அன்புகள் கிடைக்கும். இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதை இழந்து விடுவாய், நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். உனக்காக பல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது, இந்த அம்மாவின் பாசம் உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது. உண்மைகள் எப்பொழுதும் நிராகரிக்கப்படும், விருக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும், ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். எந்த விஷயத்தை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம், உனக்காக நான் இருக்கிறேன், இந்த அம்மா இருக்கிறேன், தைரியமாக இரு, உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.